हाय எல்லாருக்கும் வணக்கம். தேவக்கோட்டையில இருந்து இன்ஜினியர் கதிர். நம்ம வந்து தேவக்கோட்டையில வந்து ஒரு சைட்ல நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த வீடியோல பாப்போம். இதுல வந்து என்ன கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சைட்ல வந்து கிளையண்ட்க்கு வந்து நாங்க பில்டிங்க்கு வந்து மெயின் டோர் ஸ்டேர்கேஸ்லாம் வந்து பிளான்ல வந்து கொடுத்துறோம். அவங்க ஏற்கனவே இந்த ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம டோட்டலா உடைச்சிட்டு நியூவா ஸ்டேர்கேஸ் போடலாம் அத பத்தி பண்ணியிருந்தோம். அதை பற்றி இப்போ பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ வந்து அந்த பிளானில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. இதான் பில்டிங்கோட வியூ. நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து பிளான் போட்டு கொடுக்கும்போது இந்த சைட்டில் தெரியுதா அந்த கம்யூனிட்டி இருக்கா. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டேர்கேஸ் வந்து டாக் லெக்கடாக போட்டு ஏற்கனவே படி வந்து இந்த சைட்லேருந்து போயிருந்துச்சு. அந்த படியை நாங்கள் வந்து டோட்டலாக உடச்சிட்டு இங்கிட்டருந்து டாக்ல கிடு ஸ்டேர்கேஸ் போட்டு அதான் மெயின் டோர் விட்டுருந்தோம். இப்போ வந்து கிளைண்ட் வந்து எனக்கு வந்து அந்த சைடு வேணாம், எனக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த சைடு வந்து எனக்கு வந்து இப்போ ஓப்பன் விட்டுருங்க, அதை மெயின் டோர் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் பிளானையும் நல்லா திரும்பி அவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு லேண்டிங் ப்ரொவிஷன் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே வந்து நாங்கள் வெளியே இருக்க பால்கனியோட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து இன்னொரு பர்பஸ் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்டேர்கேஸ் போடும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க அவங்களோட செடி கொடிலாம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டில் செடி கொடி வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பர்பஸ்னால் இங்கிட்ட வந்து நம்ம மெயின் டோர் ப்ரொவிஷன் வச்சு இந்த ஸ்டேர்கேஸ் நாங்கள் ஏற்கனவே உடைக்கிற மாதிரி இருந்ததை உடைக்காமல் இப்போ அங்கே இருந்து திரும்பியும் ஸ்ட்ரீட் ஸ்டேர்கேஸாகவே போகுது. டாக் லெக்கட் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்ட்ரீட் ஸ்டேர்கேஸ் வச்சுக்கிட்டோம். இதில் வந்து எல்லார் மாதிரியும் கீழே இந்த மாதிரி தான் ஸ்டேர்கேஸ் வச்சோம். ஆனால் இதில் வந்து ஸ்டேர்கேஸ் தான் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஒரு நல்ல இன்ஜினியருங்கிறது அவங்க கட்டுற பில்டிங்கை விட அவங்க ஸ்டேர்கேஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறது தான் பொருந்தோம். ஸ்டேர்கேஸ் வந்து நாங்கள் அவங்க கேட்டப்போ கரெக்டாக டைரெக்டாக எல்லாத்தையும் மெஷர் பண்ணிவிட்டு லேண்டிங் எல்லாம் கரெக்டாக வருதான்னு நாங்கள் மெஷர் பண்ணோம். அக்யூரேட்டாக அதில் வந்துச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே. அவங்க கூட சொல்லாங்க, நீங்கள் இது மாதிரி ஒர்க் அவுட் ஆனிச்சுனா பண்ணுங்கள், இல்லாட்டி பழையபடியே அந்த பிளானில் உள்ள மாதிரி ஸ்டேர்கேஸ் கொண்டு போங்க டாக் லெக்குடுன்னு. கீழே இருந்து திரும்பி இந்த படியை வந்து டாக் லெட்டு கொண்டு போயிட்டு அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் டாக் லெட்டு கொண்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவாக போணுச்சு. இதிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து வந்துச்சு. மொத்தம் இங்கேருந்து ஃபஸ்ட் லேண்டிங் அங்கே ஒன்று போணுச்சு, அடுத்து ரூஃப்லேருந்து செகண்ட் லேண்டிங் போணுச்சு. அவங்களுக்கு காஸ்ட்டும் இதில் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேர்கேஸும் நல்லா ஜாயின் ஆனிச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ பிளானட்டோடலாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்டேர்கேஸ் வந்து இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல உள்ள நம்ம மெயின் டோர் சொன்னதாக நம்ம டோட்டலாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்டேர்கேஸ்க்கு விட்டுருக்க அந்த ராடெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை பால்கனியாக ப்ரொவிஷன் பண்ணலான்ட்ருக்கோம்.